டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற்றுகிரக வாசிகளை நாம் ஒருவேளை கண்டுபிடித்தாலும் கூட அவர்களை நாம் தொடர்பு கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் அவர்கள் நமது பூமியை கைப்பற்றி விடும் அபாயம் உள்ளதாக பிரபல விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எச்சரித்துள்ளார். வேற்றுகிரக வாசிகள் குறித்த ஆய்வில் தவறில்லை. அதே சமயம் நாம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பது சரியான செயல் அல்ல. அது நமது அழிவுக்கு வழிவகுக்கும் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எச்சரித்துள்ளார். விஞ்ஞானிகள் கிளீஸ் 832C என்ற கிரகத்தை கண்டுபிடித்துள்ளனர். அங்கு வேற்றுகிரக வாசிகள் வசிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆய்வுகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளன. ஆனால் அவர்களை தொடர்பு கொண்டால் நமக்குதான் சிக்கல் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எச்சரித்துள்ளார். இது குறித்து ஹாக்கிங் கூறுகையில், வேற்றுகிரக வாசிகளை நாம் தொடர்பு கொள்ளாதவரை தப்பித்தோம். ஒருவேளை தொடர்பு கொண்டால் பிறகு மனித இனமே கூண்டோடு அழிந்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். கண்டிப்பாக ஒரு நாள் வேற்றுகிரக வாசிகளிடமிருந்து நமக்கு சிக்னல் வரும். ஆனால் அதற்கு பதிலளிப்பதில் ஒரு மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும். வேற்றுகிரக வாசிகள் நம்மை விட புத்திசாலியாக இருப்பார்கள். அவர்களை தொடர்பு கொள்வது என்பது கொலம்பஸ் எதிர்கொண்ட செவ்விந்தியர்களின் கதை போல. அந்த கதையை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். மிகுந்த கவனமாக இருந்தால் மட்டுமே அழிவை தவிர்க்க முடியும். நம்மை போல்தான் வேற்றுகிரக வாசிகளும் பிற கிரகங்களை தேடிக் கொண்டிருப்பார்கள். நாம் அவர்களிடம் சிக்கினால் பூமியை தங்கள் வயப்படுத்தவே அவர்கள் முயல்வார்கள் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எச்சரித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.